சிஸ்டம் குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. இன்னைக்கு எஸ்பிபி சாரோடைய ரெண்டு முக்கியமான பெர்ஸ்பெக்டிவ்ஸை டூ இன் ஒன்னாக பார்க்க போகிறோம். ஒரு பிரமாதமான ஆக்டர், ஒரு பிரமாதமான கம்போசர். ஸோ என்ன படம் கண்டுபிடிச்சிருப்பீங்க? சிகரம். இந்த படம் வந்து எஸ்பிபி சாரோடைய சிம்பிள் ஆஃப் கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, தன் மேலே யாரெல்லாம் ரொம்ப அன்பு காட்டுறாங்களோ, எஸ்என் சுரேந்தர், சித்ரா, சைலஜா, மனு, இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கள தன்னுடைய காம்போசிஷனில் பாட வைக்கிறார். தான் யார் மேலெல்லாம் கிராட்டிடியூடும் மரியாதையும் வச்சுருக்காரோ அவங்களையும் கூப்பிட்டு பாட வைக்கிறார். பாலமுரளி கிருஷ்ணா, கேஜே யேசுதாஸ், இப்படி இந்த படத்தை ஒரு சிம்பிள் ஆஃப் கிராட்டிடியூடாக மாற்றுறார். ஒரு நடிகராக, சும்மா அங்கே இங்கே போயிட்டு வந்த நடிகர்லாம் இல்லை, என்னை நம்பி ஒரு ரோலை கொடுத்தா இந்த படமே என்னை சுற்றி ஓடுனா அந்த படத்தை என்னால் தூக்கி நிறுத்த முடியும் அப்படின்னு ஒரு பிரமாதமான ஆக்டராக தன்னை உயர்த்தி காட்டுறார். அந்த வகையில் சிகரம் ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிம் எஸ்பிபி சாருடைய கெரியரில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாட்டு என்னது? அகரம் இப்போ சிகரம் ஆச்சு. கேஜே யேசுதாஸ் அவர்களின் குரலில் வைரமுத்து அவர்கள் எழுதிய பாடல். இந்த பாடலுடைய காட்சி ஆரம்பமே அந்த முதல் லைனுக்கு பொருத்தமான காட்சி. அதை அவ்வளோ அழகாக அனந்து சார் வந்து அந்த காட்சியை வடிவமைச்சிருப்பார். அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு. இந்த லைனுக்கு பொருத்தமாய் அந்த ஒரு குட்டி காட்சியில் எத்தனை விஷயம் நடக்கும் தெரியுமா? அகரமாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்காத சார்லி ஒரு முழு நேர சிங்கர் ஆகிறார். அந்த அகரம் சிகரமாகுது. அது வரைக்கும் வாய் பேச முடியாமல் படுத்திருந்த எஸ்பிபி சாருக்கு அப்படியே டக்குன்னு வாய் திறந்து பிரியா அப்படின்னு கூப்பிடுவார். அந்த அகரம் மறுபடியும் சிகரமாகுது. அது வரைக்கும் அர்த்தம் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த ராதா கிட்ட வந்து எஸ்பிபி சார் கையை பிடிச்சி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அகரம் சிகரமாகுது. வாழ்க்கையை தொலைச்சிட்டு வழி தெரியாமல் சுற்றிட்டு இருந்த ஆனந்த் பாபு மறுபடியும் அந்த வாத்தியத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பார். அந்த அகரம் சிகரமாகுது. இப்படி பல அகரங்களும் சிகரமாகும் அந்த ஒரு அற்புதமான காட்சி. இந்த காட்சியில் எஸ்பிபி சாருடைய கண்ணு பேசும், கண்ணம் பேசும், வாய் பேசும், அப்படியே துடிக்கும். பேசுனா அந்த வார்த்தையால் இல்லை, அப்படியே துடிக்கும். அந்த துடிப்பிலையும் ராதாவுடைய கண்ணீர்லையும் எஸ்பிபி சாருடைய கண்ணீர்லையும் அந்த காட்சியே நிறைவாக இருக்கும். வைரமுத்து சார், என்ன அழகான வரிகள்! காலம் கடந்து வரும் காதல் காமத்தையும் கடந்ததில்லை, வெறும் அன்பு. அதை சொல்கிறதுக்கு அந்த நாலு வரி போதும். பசியார பார்வை போதும், பரிமாற வார்த்தை போதும், இவ்வளோ போதும் இந்த அன்புக்கு, இந்த காதலுக்கு, இந்த வயசுக்கு அப்படின்னு சொல்கிற அந்த அழகு, அந்த கண்ணியம். யேசுதாசுடைய குரல் எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த பாட்டில் வர வரிகள் மாதிரியே தான் இருக்கும். தலை சாய்க்க இடமாயில்லை, தலைக்கோத விரலாயில்லை, இளம் காற்று வரவாயில்லை, இழைப்பாறு பரவாயில்லைம்பார். நம்ம போய் அவருடைய குரலில் இழைப்பாடுற மாதிரி இருக்கும். நம்ம தலையை அவர் கோதை விடுற மாதிரி இருக்கும் அந்த குரல். அந்த ஒவ்வொரு சரணத்திலையும் அந்த ஒரு அந்த அந்த உடல்களெல்லாம் அப்படின்னு நிற்கும் பொழுது மனசை யாரோ போட்டு பெசையிற மாதிரி ஒரு வலி வலிக்கும். ஆனால் அந்த வலியில் கண்ணீர் வரதே அது நல்ல கண்ணீர், ஆனந்த கண்ணீர். கண்ணீரில் தானே காயங்கள் ஆறும் அப்படின்னு இதே பாட்டில் வைரமுத்து எழுதியிருக்கார். அழகான கவிதை, அழகான காட்சி. யேசுதாசருடைய அந்த அந்த ஒரு ஒரு தெய்வீக சிங்கிங், ஒரு தெய்வீக சிங்கிங். ரெக்கார்டிங் தியேட்டரை விட்டு வெளியே வரும்போது சொன்னாராம் பாலு சார்ட்ட, இவ்வளோ நாள் கழித்து ஒரு காம்போசிஷனில் எனக்கு ஒரு பாட்டை கொடுத்துட்டு என்னை ஏன் இப்படி மனசு கனத்து போய் வீட்டுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு கேட்டாராம். அந்த மாதிரி ஒரு காம்போசிஷன், ஒரு கம்போசராக ஒரு சிகரத்தை தொட்ட ஒரு பாடல், ஒரு நடிகராக அவர் சிகரத்தை தொட்ட ஒரு படம். அந்த படத்துலேருந்து அகரம் இப்போ சிகரமாச்சு இன்றைக்கி நம்ம கேட்க போகிற இந்த பாடல். பல சிகரங்கள் இணைஞ்ச இந்த பாட்டை இன்னைக்கு எந்த அகரங்கள் பாட போகிறாங்க? நாம் அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மெல்லாம் அகரம் தானே, வெறும் அகரம். முதல்ல இந்த பாட்டை பாட போகிறது பத்மநாபன் குமார். அவர் வந்து ஒரு கியூஎஃப்ஆர் ஸ்டார். ஸோ நீங்கள் பாராட்டுங்க அவரை, ஏன்னா என் மனசில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும், அது உங்களுக்கும் நடக்கும். நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பாராட்டுங்க. இந்த பாட்டுக்கு பாடினது மட்டும் இல்லாமல் அந்த மேண்டலின்ஸும் அவரே வாசிச்சிருக்காரு, கிட்டார் ப்ரோக்ராமிங்கும் அவரே பண்ணியிருக்காரு. ஸோ ஹீ இஸ் அ கம்ப்ளீட் மியூசிஷியன் ஆல்சோ இன் திஸ் சாங். இந்த பாட்டை ஃபுல்லாக ப்ரோக்ராம் பண்ணது ரவிஜி. எவ்வளோ ஆர்வமாக ஆசையாக இன்வால்வாக பண்ணியிருக்காருன்னா, அந்த கடைசியில் அந்த லாலா லாலா இல்லை, அந்த ஹம்மிங் சேர்ந்து பாடுறது அவரும் சேர்ந்து பாடியிருக்காரு. அவ்வளோ ஆத்மார்த்தமான ஒரு ப்ரோக்ராமிங். இந்த பாட்டுக்கு பிராஸ் ரொம்ப முக்கியம். அந்த முதல்ல வருது அந்த சாக்ஸஃபோன், அதை வாசிக்கிறதுக்கு கீர்த்தனா. அடுத்தது இம்பார்ட்டண்ட் செல்வா, ஃப்ளூட்டு அவர் வாசிச்சிருக்காரு. இந்த பாட்டில் எவ்வளோ இன்வால்மெண்ட்னா, வெங்கட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூடவே பாடிட்டு வந்திருப்பார் பாட்டு. அவ்வளோ இன்வால்வ்டான ஒரு சாங் இன்றைக்கி வெங்கட்டுக்கு இது. இன்றைக்கி சிவா எடிட்டிங்கில் ஒரு சின்ன எமோஷ்னல் இன்வால்மெண்ட், அது பர்சனலாக அவர் பண்ணியிருக்காரு. நான் திடீர்னு தான் பார்த்தேன், ரொம்ப டச்சிங்காக இருந்தது. உங்களுக்கும் அது டச்சிங்காக இருக்கும். அதனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? கேட்கலாம், கிறங்கலாம், மயங்கலாம். Thank you.
அகரம் இப்போ சிகரம் மாற்று, நகரம் இப்போ தங்கம் மாற்று, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் கொல்லாங்குடராச்சு. அகரம் இப்போ சிகரம் மாற்று, நகரம் இப்போ தங்கம் மாற்று, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் கொல்லாங்குடராச்சு. சங்கீதமே சந்நிதி, சந்தோஷம் சொல்லும் சங்கதி. சங்கீதமே சந்நிதி, சந்தோஷம் சொல்லும் சங்கதி. அகரம் இப்போ சிகரம் மாற்று, நகரம் இப்போ தங்கம் மாற்று, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. நகரம் இப்போ தங்கம் மாற்று, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. காற்று வரவாயில்லை, இளைப்பாறு பரவாயில்லை. நம்பிக்கையே நல்லது, எறும்புக்கும் வாழ்க்கை உள்ளது. அகரம் இப்போ சிகரம் மாற்று, நகரம் இப்போ தங்கம் மாற்று, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. சங்கீதமே சந்நிதி, சந்தோஷம் சொல்லும் சங்கதி. அகரம் இப்போ சிகரம் மாற்று, நகரம் இப்போ தங்கம் மாற்று, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. பலவேறு வகையான உணர்ச்சிகளை கிளப்பி விடுது இந்த பாட்டு. என்னென்ன மூலம் நினைக்க தோணுது, ஆனால் இந்த பாட்டுடைய வரிகளில் நம்மளே நம்ம சமாதானப்படுத்திக்கிற மாதிரி. நம்பிக்கையே நல்லது, எறும்புக்கும் வாழ்க்கை உள்ளது. அந்த நம்பிக்கை, அந்த சந்தோஷம், இந்த படம் எப்படி அவர் சந்தோஷமாக முடிப்பாரோ எஸ்பிபி சார், அதே மாதிரி தான் நம்மளும் அவரை நினச்சி என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும். வேறு எந்த ஃபீலிங்கும் நமக்கு வரக்கூடாது. அதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த பாட்டை போட்டேன். ஸோ
வேறு எந்த ஃபீலிங்காக இருந்தாலும் அதை தள்ளி வச்சுருங்க. அவர் நம்மளோட இருக்காருங்கிற சந்தோஷமான ஃபீலிங்கை மட்டும் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். சரி, என்ன ஒரே சென்டிமெண்டலாக போயிட்டுருக்கு, சென்டிமெண்டலாக தள்ளி வைங்க. நாளைக்கு அப்படியே ஆப்போசிட் ஒரு பாட்டு பார்க்க போகிறோம். இப்போ நேற்றுக்கு நம்ம எம்எஸ்பி சார், கமல் சார், எஸ்பிபி சார் காம்பினேஷன் பார்த்தோம். நாளைக்கு எஸ்பிபி சார், கமல் சார், இளையராஜா சார் அந்த காம்பினேஷனில் ஒரு பாட்டு பார்க்கலாம், சோலோ. இந்த பாட்டு எப்படி இருக்குன்னா, இது ரொம்ப ரேர் சாங். அவரே ரொம்ப ரேராக தான் மேடையில் பாடியிருக்கார். ரொம்ப பியூட்டிஃபுல் ஆர்கெஸ்ட்ரேஷன் இந்த பாட்டு. சரி, இதெல்லாம் க்ளூ. இதை தாண்டி இன்னொரு க்ளூ சொல்லணும்னா என்ன சொல்லலாம், இந்த பாட்டு கேட்டால் ஒரு ட்ரான்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு ட்ரான்ஸ் அந்த ஃபீலிங் இருக்கும் இந்த பாட்டு கேட்டால். இவ்வளோ க்ளூ சொல்கிறேன், தூங்காமல் யோசிச்சிங்கன்னா பாட்டு நிச்சயமாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நாளைக்கு நான் உங்களை அந்த பாட்டோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.